நருள்ளாம் சிவமாயானார் நாடிச் சென்றார் நல்லதில் நின்றார் நாயனருள்ளாம் சிவமாயானார் ஆடி களிக்கும் ஆடலரசை அன்பில் உருகி அவரில் கலந்தார் தேடிச் செல்ல மனதில் இன்னி தேசம் யாவும் அவராய் கண்டார் தேடிச் செல்ல மனதில் இன்னி தேசம் யாவும் அவராய் கண்டார் நாடிச் சென்றார் நல்லதில் நின்றார் நாயனருள்ளாம் சிவமாயானார் நாயனருள்ளாம் சிவமாயானார் ஓம் நமச்சிவாய. ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு நாயனார். 63 நாயன்மார்களை பற்றி 4 வரிகளில் கவிஞர் அழகாக எழுதிய கவிதையுடன் சுருக்கமாக ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி அறிவோம். அடியார்களை பற்றி பேசுவது சிவனுக்கு பிடித்தமான ஒன்றல்லவா? சிவனை பிடிக்க அடியாரை படிப்போம். இன்றைய பதிவில் நாம் காணப்போகும் நாயனார் தண்டியடிகள் நாயனார். தண்டியடிகள் நாயனார் பிறந்த மாதம் பங்குனி மாதம். பிறந்த நட்சத்திரம் சதயம். திரு அவதார திருத்தலம் சோழ நாட்டைச் சேர்ந்த மிக புனித தலமான திருவாரூர் ஆகும். வினைப்பயனாலே விதிப்படி பிறப்பெடுக்கும் எல்லா உயிரும் எனும் கருத்து நம் முன்னோர்கள் நமக்கு சொன்னவை. எண்ணியவை எல்லாம் அடைந்தாலும் ஏதோ ஒன்றினை தேடி ஓடி வாழும் இவ்வாழ்வு எத்தகையவருக்கும் ஒரு நிறைவில்லாத நிலையைத்தான் தரும் என்பது உலக அனுபவ உண்மை. ஆதலால்தான் பிறவா வரம் தரும் ஈசன் அருளை நாடி நல்லோர் யாவும் நற்கதி அடைந்தனர். பிறப்பிலேயே சில பேர் கண் இழந்து உடல் ஊனங்களுடன் பிறந்து முன்வினை பயனால்தான் இந்நிலை என்பதை உணர்ந்து எடுத்த இப்பிறவியில் சிவனை வணங்கி சிறக்க வாழ்ந்து கிடைக்க இயலாக முக்தி பேற்றினை அடைந்தார்கள். அவ்வகையில் பிறப்பிலேயே கண் பார்வையற்றவராக பிறந்தவர்தான் நாம் இன்று காணப்போகும் தண்டியடிகள். கவிஞர் இவரை எவ்வாறு கவிக்கொண்டு காண்கிறார் என காண்போம். ஏசிய சமணர் கண் பறித்தான், போற்றிய ஈசன் கண் கொடுத்தான், தூசிய திருக்குள மண் எடுத்தான், திருவாரூர் உரை தண்டியடிகளே. தண்டியடிகள் திருவாரூரில் வாழ்ந்தவர். கண்ணொளி பிறவியிலேயே இல்லாமையால் மனக்கண் கொண்டு திருவாரூர் தியாகேச பெருமானை மனம் வைத்து மகிழ்ந்து திருப்பணிகள் செய்து கொண்டு கோவில் அருகிலேயே சிவ உணர்வோடு வாழ்ந்து வந்தார். அச்சமயம் சமணர்கள் கூட்டமும் திருவாரூரில் பெருகத் தொடங்கியது. பெருமை மிகு திருவாரூர் தியாகேசன் பெருமை அனுபவித்து அறியாத அவர்கள் தாம் சார்ந்த சமணக் கொள்கைகளை நயந்தும் மிகைப்படுத்தியும் பல ஆண்டுகள் சார்ந்து பழங்கிய பிற மதத்தினரை கேலி செய்தும் தர்க்கவாதம் செய்யும் தமது கொள்கைகளே மேன்மையுடையது என கூறிக்கொண்டிருந்தனர். கடல் போன்று காணப்படும் திருவாரூர் கமலாலய குளமும் கரை சரிந்து கவனிப்பாரற்று இருப்பதாக செவி வழி சில சிவ பக்தர்கள் சொல்ல கேட்டு மனம் வருந்தினார் தண்டியடிகள். தன்முயற்சியாக அப்பெருமை மிக்க குளத்தை தூர்வார எண்ணம் கொண்டார். அதன்படி கண் தெரியாமையால் மரக்குச்சிகளை குளத்தை சுற்றி நட்டு அவற்றை கயிறால் இணைத்து அக்கயிற்றை பிடித்து நடந்து குளத்தின் எல்லைகளை வரையறுத்து கொண்டு பிறகு அக்கயிற்றை பற்றி இடமுணர்ந்து மண் வெட்டியால் நாள்தோறும் சிறுக சிறுக மண் எடுத்து கரை மீது போட்டு குளத்தை ஆழமாக்க துவங்கினார் தண்டியடிகள். அங்கு வந்த சில சமணர்கள் இவரின் செய்கையை ஏளனம் செய்தனர். கண்ணில்லாத நீ உயிரில்லாத கல்லாக உன் இறைவனுக்கு தொண்டு செய்கிறாயே, என்ன மடத்தனம் இது? உன் போன்று ஆராய்ந்து அறியாதவர்களால் தான் இவ்வுலகம் அஞ்ஞானத்தால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.
பொய்யான இறைவழி தள்ளி எம்வழி வா, விடியல் உன் மிக அருகில் எனக் கூறினர். இறையை வெறும் கல் எனச் சாடும் அவர்கள் மேல் கோபம் கொண்டார் தண்டியடிகள். புரியாமல் தெரியும் புத்தி உள்ளவர்களே, எமது சிவனார் பெருமை நீங்கள் அறியக்கூடியதோ? மற்ற உயிர்களுக்கு இன்பம் அளிக்க வல்லவராயான நீங்கள் உம்முள் இருக்கும் இறை இன்பம் அறிவீரோ? எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கும் ஈசன் உமக்கும் இப்பேச்சால் உணவளிக்கிறான் என்பதும் அறிகிறேன் எனக் கூற, கண்ணற்ற உனக்கு காதும் போய்விட்டது, நல்லதை செவிமடுக்க மறுக்க முன்னால் ஊருக்கு என்ன பயன்? உனக்கு கண் கொடுக்க மறுத்த உன் இறை உனக்கு எந்த உதவியும் தரமாட்டான் என மீண்டும் மீண்டும் கேலி செய்தனர். அற்புதம் பல நிகழ்த்திய ஆரூரான் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன், அவன் அருளால் எனக்கு கண் பார்வை கிடைத்தால் நீங்கள் கண் பார்வை இழப்பீர். அக்காரியம் நடந்தால் ஈசனை பழித்த எவரும் இவ்வூர் எல்லை தாண்டி ஓடிவிட வேண்டும், என்ன சொல்கிறீர்கள் என தண்டியடிகள் கேட்க, சமணர்கள் வெகுண்டு, அப்படி நடந்தால்தானே என ஏசி தண்டியடிகள் கையில் இருந்த மண்வெட்டும் கருவியை பிடுங்கி தூர எரிந்து சிரித்தனர். மனக்கவலையோடு நிகழ்ந்ததை திரும்ப திரும்ப எண்ணி அன்று அழுதபடியே உறங்கிப் போனார் தண்டியடிகள். நலிந்தோர் நலனில் நாட்டமுடைய ஈசன் அவர் கனவில் தோன்றி, வருத்தம் வேண்டாம், நாளை திருக்குளத்தில் யாவரும் காண மூழ்கி எழுக, உமக்கு கண் கொடுத்து பழித்தோர் கண் பறிப்போம் எனக் கூறி ஆட்சி செய்யும் சோழ மன்னனிடம் நாளை நடக்கவிருப்பதை காணுமாறு பணித்தார். மறுநாள் சோழ மன்னன் தண்டியடிகளிடம் வம்பிழுத்த சமணர்களை அழைத்து குளக்கரையில் கூடச் சொன்னான். அவர்களும் தம் கண்களை பறிக்கொடுக்கப் போவது தெரியாமல் மிகவும் மகிழ்ச்சியாக தங்களுக்குள் கூடி பேசிக் கொண்டனர். இன்று பிறவி குருடன் கண் பெறப் போகின்றானாம், புத்தி சொன்ன நாம் கண்ணை இழக்கப் போகிறோமாம், இந்த முட்டாள்தனமான குருட்டு பக்தி கொண்ட குறை சைவம் இன்று தோற்கப் போகிறது, அப்புறம் நமது சமண மதத்தை மன்னன் முதல் அவர்கள் வழிபடும் மகேசன் வரை பின்பற்றுவார்கள், இதுவும் நமக்கு நல்லதற்கே என மகிழ்ந்தனர். தண்டியடிகள் எல்லார் முன்பாக இறைவன் ஆணைப்படி குளத்தில் ஒருமுறை நமச்சிவாய மந்திரத்தை மனதார எண்ணியபடி மூழ்கி எழுந்தார். எழுந்து கண்ட முதல் காட்சியே ஈசனின் கோபுர தரிசனம்தான். அப்படியே ஆனந்த கூத்தாடினார். எள்ளி நகையாடிய சமணர்கள் கூட்டம் கண்கள் உடனே இழந்து கதறியது. இந்த அற்புதத்தை கண்ட சோழ மன்னன் திருக்கோயில் முன் மெய் நிலம்பட விழுந்து இருகரம் கூப்பி வணங்கினான். ஊரில் உள்ள சமணர்களை எல்லாம் காவலர்களை கொண்டு விரட்டிவிட்டான். தண்டியடிகள் கரம் பற்றி வணங்கி பரிசாக நிதி கொடுத்து, உங்கள் கண்கள் திறந்ததோடு அல்லாமல் எம்குடிகள் கண்ணும் இன்று சிவன் மகிமையால் திறந்தன, அளவில்லாத அன்பும் விடாத நம்பிக்கையும் தான் நம்மை அருளாளர்கள் ஆக்கும் என சொல்லி சோழ நாடெங்கும் சிவநெறி தழைக்கச் செய்தான். கருத்துக்கள் பலவாயினும் கடவுள் ஒன்றே, உறுப்புக்கள் பலவாயினும் உடம்பு ஒன்றே, குளமாயினும் கிணறாயினும் ஊறும் நீர் ஒன்றே, எல்லாருக்கும் இனிய ஈசன் எங்கும் நிறையுண்டே, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம். Thank you.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.